லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அந்த தம்பிக்கு என்னாச்சு? எல்லாரும் சீக்கிரம் வாங்க. விபத்தில் சிக்கிய மாணவர், ஸ்பாட்டுக்கு சென்ற கனிமொழி, விருட்டன பறந்த கட்சிக்காரரின் வாகனம், குவியும் பாராட்டுகள். இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் கூட இல்லை என்பதால் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன. அந்த வகையில் திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமையில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் கடந்த 5ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பல்வேறு தரப்பட்ட மக்களிடம் தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை கேட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதியன்று கோவையில் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்வுகளில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பங்கேற்றார். பின்னர் அந்த நிகழ்ச்சியை முடித்து கொண்டு சாலை மார்க்கமாக கோவையிலிருந்து திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது கனியூர் டோல்கேட் அருகே கனிமொழியின் கார் சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி மாணவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இதையடுத்து யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த கல்லூரி மாணவர் திடீரென லாரி விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே மயங்கி கிடந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காணப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த கனிமொழி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் இருந்ததை பார்த்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது கல்லூரி மாணவர் ஒருவர் விபத்தில் சிக்கியது தெரிய வந்தது. அப்போது இதை கேட்டவுடன் உடனடியாக தனது காரை விட்டு இறங்கிய கனிமொழி தனது கட்சி நிர்வாகிகளுடன் விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தார். அந்த நேரத்தில் காயமடைந்த மாணவரை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வர தாமதமானதால் கனிமொழி தன்னுடைய கட்சிக்காரரின் காரில் ஏற்றி அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அந்த மருத்துவமனைக்கு சென்ற கனிமொழி மருத்துவரிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்து அவரை கவனித்துக் கொள்ளுமாறு மருத்துவரிடம் கூறினார். அது மட்டுமின்றி நீண்ட நேரமாக மருத்துவமனையிலேயே காத்து கொண்டிருந்த கனிமொழி அந்த மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை என்ற தெரிந்த பிறகே அங்கிருந்து சென்றார். இந்நிலையில் விபத்தில் சிக்கிய மாணவர் குறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அவர் கோவை டாக்டர் NGP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BCOM படித்து வரும் ராபின் என்பது தெரிய வந்தது. தற்போது அந்த மாணவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே வேளையில் விபத்தில் சிக்கிய மாணவருக்கு உதவிய கனிமொழிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.